மழை எந்த இடத்துல பெஞ்சாலும் அப்படிதான் போகுது தண்ணி. பணக்காரன் இருக்கனால சார் ஏழைகளை இருக்கே நீங்க முதல்ல. பணக்காரன் இல்லாட்டி ஏழை இல்ல. பணக்காரன் இருக்கனால நீங்க இருக்கிய. பணக்காரன் இருக்கனால நீங்க இருக்கிய. சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் வேளச்சேரி ஃபைபர்லாங் சாலையில் முழங்கால் அளவிற்கு குளம் போல தண்ணீர் தேங்கியிருந்தது. பள்ளம் மேடு தெரியாமல் முழங்கால் அளவு தண்ணீருக்குள் தள்ளாடி சிலர் நடந்து வர வாகனங்கள் மெதுமெதுவாக ஊர்ந்து சென்றதால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மற்ற இடங்களில் தண்ணீர் தேங்காத நிலையில் ஃபைபர்லாங் சாலையில் மட்டும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்க என்ன காரணம் என்று விசாரித்த போது அங்கிருந்தவர்கள் கிண்டி ரேஸ்கோஸை தான் கை காட்டினர். ஆற்றங்கரையில் இருப்பது போல சலசலவென ரேஸ்கோஸுக்குள் இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. கேட்டை ஒட்டி மணல் மூட்டைகளை போட்டு அடைத்தும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வந்ததால் அந்த சாலையே மூழ்கடிக்கப்பட்டது. இதனை நியூஸ் தமிழ் குழுவினர் செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கும் போதே ரேஸ்கோஸ் ஐடி கார்டு போட்டு நபர் ஒருவர் வந்தார். எடுத்த எடுப்பிலேயே அப்படித்தான் வெளியேற்றுவோம் என சட்டமாக பேசிய அந்த நபர் அவ்வளவு தண்ணீரையும் குடிக்கவா முடியும் என எந்த அடிப்படையும் இல்லாமல் எகிரினார். மழை தண்ணீரை கால்வாய் கட்டி கூட வெளியேற்ற மாட்டீங்களா என செய்தியாளர் கேள்வி எழுப்ப, மழைநீர் வடிகால் பெரிதாக இல்லாததால் தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வருவதாக விளக்கத்தை கூட விதண்ணா வாதமாகவே பேசினார். வாகன ஓட்டிகள் குடியிருப்பு வாசிகள் அவதிக்கு ஆளாகிறாங்களே என கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் மழைநீரை சாலையில் வெளியேற்றியதில் எந்த தவறும் இல்லை என்பது போல பேசிய அவர், மழை நிறைய பெய்தால் தண்ணீர் வரும், வடிகால் சரியில்லை என்றால் தண்ணீர் வரும் என வெட்டித்தனமாக காரணங்களை அடுக்கி ஆணவமாக பேசினார். மழை எந்த இடத்துல பெஞ்சாலும் அப்படிதான் போகும் தண்ணி. பணக்காரன் இருக்கனால சார் ஏழைகளை இருக்கே நீங்க முதல்ல. பணக்காரன் இல்லாட்டி ஏழை இல்ல. பணக்காரன் இருக்கனால நீங்க இருக்கிய. பணக்காரன் இருக்கனால சார் ஏழைகளை இருக்கே நீங்க முதல்ல. பணக்காரன் இல்லாட்டி ஏழை இல்ல. பணக்காரன் இருக்கனாலே நீங்க இருக்கிய. மழை நின்று சாலையே காய்ந்து போய் கிடக்கும் நிலையிலும் ரேஸ்கோஸில் இருந்து தண்ணீர் வெளியேறுவது நிற்கவே இல்லை. ரேஸ்கோஸ் வளாகத்தில் இருந்த வடிகாலில் நிரம்பி தண்ணீர் கொப்பளித்து நீர்வீழ்ச்சி போல வெளியேறியது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் வந்து உள்ளே சென்று ஆய்வு நடத்தினர். தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், ரேஸ்கோஸ் மைதானத்திற்குள் இரண்டு குளங்கள் இருக்கும் நிலையில் அதிக மழை பெய்ததால் குளங்கள் நிரம்பி தண்ணீர் வெளியேறியதாகவும், வடிகால் அமைப்பில் தொழில்நுட்ப குறைபாடுகள் இருப்பதை கண்டுபிடித்து மாற்றியமைக்க அறிவுறுத்தல்கள் வழங்கி இருப்பதாக கூறினார். இவங்களுக்கு உள்ள ரெண்டு பாண்ட்ஸ் இருக்கு, அது ஃபுல்லா சில்ட் ஆயிருக்கு. அப்படியே அந்த தண்ணியை ஹோல்ட் பண்ண முடியாம அந்த அவங்களோட ட்ரெயின் அமைப்புலயும் சில டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சோம். அதை ஓப்பனிங் இருக்கிறதுனால அவங்க சில ஷட்டர்
பெட்டல் போட்டால் கூட அது டெக்னிக்கலி ஒரு ஸ்டாகர்ட் ரிலீஸ் பண்ண விதத்தை அவங்க அறியாமையிலோ டக்குன்னு இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட்டும் பேசியிருக்கோம், அவங்களுக்கு இந்த இதோட ரிசல்ட் தெரியாமல் அப்படியே அதை வெளியேற்றி கார்பரேஷனோட ரெகுலர் ஸ்டாமட்டர் லிங்க் ஆயிருக்கு. விதிமுறைகளை மீறி கட்டிடம் விடுதிகள் சூதாட்டம் என தனி ராஜ்யம் நடத்தி வரும் ரேஸ்கோஸ் கிளப் நிர்வாகம் தற்போது உள்ளே சேகரமாகும் மழை நீரை முறையாக அப்புறப்படுத்தாமல் தாந்தோன்றித்தனமாக சாலையில் திறந்து விட்டிருக்கிறது. ஒரு நாள் மழைக்கே ரேஸ்கோஸ் கிளப் காரணமாக பைபர்லாங் சாலை மூழ்கிவிட்டது என்றால் அடுத்தடுத்து மழை பெய்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.